சம்ஒன் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல, அவங்க இல்லாத குறையை நம்ம வந்து நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கல. இறந்தவங்களுடைய வடிவமைப்பிலே ரோபோட்டை செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க இறந்தவங்கள திரும்பவும் கூட வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அவங்கள க்ரியேட் பண்ணுன்றது தான் எங்களுக்கு ஏம். தத்ரூபமாக எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு இதில் இது பார்க்கும்போது இப்போ இங்கே பார்க்கும்போதே எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒரு அந்த இது வருது. கப்புள்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே கேப்டன், நம்ம ஃபேஸ் என் ஃபேஸ் இருக்கணும், பாடி வந்து நல்லா பயங்கரமாக ஃபிட்டா. அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது. ஆகா ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. கண்ணு கண்ணு கொஞ்சம் பெருசா, சரியான இடத்துல பாடியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம 3D மேக்கிங் ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனி, அங்கே 1 இயர் ஸ்ட்ரீட் அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாலே யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு ரேரான வீடியோ, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர்ஸ்க்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் மேக்ஸிமம் வீடியோஸ்லாம் கிடைக்காது. ஸோ உங்களுக்காக நாங்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். 3D பிரிண்டர் இது தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐன்ஸ்டீன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா, உங்களோட லவர்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம். 3D பிரிண்டிங் மட்டும் இல்லாமல் ரொபோட்டிக்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழுக்கு என்னொன்றை எடுத்தோம் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் நக்குள் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை மீட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கும் ஒரு ஸ்டாச்சு பண்ணி தர முடியுமா அப்படின்னு நான் பிரதரை கேட்டிருந்தேன். கண்டிப்பாக பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரியே ஒரு ஸ்டாச்சுவும் பண்ணி எப்படி இருக்குன்னு கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்கள் நேம் சொல்லிடுங்க. ஆ நான் நல்லா இருக்கேன். இது என்ன ஷாப்பு, உங்கள் ஷாப் நேம் சொல்லிடுங்க. இது என்ன? என் பேர் வந்து சுப்பிரமணி. இது வந்து 3D பிரிண்டிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ்ன்னு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் 3D பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம் இல்லாமல் சம் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸும் இல்லை சம்திங் உங்களுக்கு எதனா ஆட்டோமேஷன் அந்த மாதிரி ஃபீல்ட் ரிலேட்டடும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், டெக்னாலஜி ரிலேட்டடும் பண்ணுறீங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் பாண்டிச்சேரி சிஎம் கிட்ட நம்ம கொரோனாக்கு ஃபுட் சப்ளை பண்ணுற ரோபோட் பண்ணது ஒன் ஆஃப் தி ஹைலைட். ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கு ரோபோ நீங்கள் கிரியேட் பண்ணி தந்தீங்களா? ரீபோட். ஆமாம், ரோபோ பண்ணி சீஃப் மினிஸ்டர் முன்னாடி லான்ச் பண்ணோம். அது எல்லா சேனல்ஸ்லையும் எல்லா டெலிகாஸ்ட். இன்னொரு ரோபோட் வாய்ஸ்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வீல் சேரும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபார்வர்ட் சொன்னால் போவோம், வீல் சேர் ஃபார்வர்டில் போவோம், ரிவர்ஸ் சொன்னால் ரிவர்ஸ், ரைட் லெஃப்ட், அந்த மாதிரி ஒரு வீல் சேரை டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து கன்சிக்யூட்டிவாக 3 times வின் பண்ணியிருக்கோம். பயங்கரமான படிக்கிற ஆளா இருக்கும். ரோபோட் ஒன்று பண்ணி கொடுத்தோம். பம்பிங் ஸ்டேஷனில் மெட்ரோ வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த பம்பிங் ஸ்டேஷனில் வெல் இருக்கும். அந்த பம்பிங் ஸ்டேஷன் வெல்ஸ் உள்ள இறக்கி அந்த பம்பிங் ஸ்டேஷன் வெல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜேசிபி மாதிரி க்ரேன் செட்டை போட எல்லாமே ரெடி பண்ணி ஒரு வண்டியாகவே செட் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு ரோபோட் வந்து டனல்லாம் போயிட்டு மண்ணை வந்து வாடுறதுக்காக ஒரு ரோபோட் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் அண்ட் அ ப்ராசஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா நானோ கார் எடுத்து அது எலக்ட்ரிக்கலாக மாற்றி அதுலேருந்து ஸ்டேரிங் எடுத்துரும். கை இல்லாதவங்க ஸ்டேர் பண்ணுற மாதிரி காலில் ஒரு ஸ்டேரிங் செட்டப் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து கால்லேயே வந்து ஸ்டேரிங் செட்டப் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு வந்து லெஃப்ட் ரைட்லாம் கால்லேயே திருப்பலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் செட்டப் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ரோபோட் பண்ணோம். தண்ணிக்குள்ளேயே போய் தண்ணிக்குள்ளேயே போவோம்.
தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் அது தரையில் அந்த பைப்லைன்லாம் இருக்கும்போது தண்ணிக்குள்ளேயே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். பிளாக் புல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வாட்டர் கெனால்ஸ் இருக்கும், ஓப்பன் கெனால்ஸ் இருக்கும், க்ளோஸ்டு கெனால்ஸ் இருக்கும். அதெல்லாம் உள்ளே மனுஷன் போய் க்ளீன் பண்ணாலும் அந்த விஷவாயு தாக்கி இறங்குறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் இந்த மாதிரி பிளாக் புல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வேவ் டன் இட், அந்த ஒரு இதுவை வந்து பண்ணி கொடுத்தோம். காலில் நவுற மாதிரி, இப்போ வாய் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி சிஸ்டம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ மேக்ஸிமம் வந்து மேனுவல் இன்டர்வென்ஷனை கம்மி பண்ண ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 3D கிரியேச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிஃப்ட்ஸுக்காக வருவாங்க. அம்மாவோ இல்லாட்டி குடும்பத்தில் நெருங்கின ஒரு மெம்பர் வந்து இறந்துட்டாங்க, ஒரு சிலை மாதிரி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரியும் வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணோம், அந்த மாதிரி கப்புள்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் கப்புள்ஸ் மாதிரி இது பண்ணலாம். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்கில் வீடியோ கட்டுறாங்க. நம்ம இப்போ ரெண்டு 3D பிரிண்டிங் வச்சுருக்கோம், ரெண்டு டைப் வச்சுருக்கோம். ஒன்று வந்து FDM, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் பிரிண்டிங் வச்சுருக்கோம். சில செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது கோரை அது கோரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மகிட்ட எப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சாஃப்ட்வேரில் அதை வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சிடுறோம். ஓகே, 3D ஃபஸ்ட்லேயே ஸ்கல்ப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எப்படி இருக்குமோ இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம அப்படியே ஸ்கல்ப் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு சாஃப்ட்வேரில். அந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் சொன்னமோ அதை பண்ணிக்கலாம். வந்து மைன்யூட் டீட்டெயிலிங் கூட, எவ்வளோ மைன்யூட் டீட்டெயிலிங் கூட பண்ணலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து நினைவு நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நாங்கள் சின்ன சாம்பிளாக பண்ணி வச்சுருவோம். இவருக்கு நாங்கள் கொடுத்தது இவ்வளோ பெரிய சைஸ், ஒரு 3/4 கொடுத்தோம். ஓகே. இவங்க இறந்துட்டார் இவர். இவங்களோட பேரண்ட் சம்திங் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக ஹோட்டலில் போயிட்டு அவங்களுக்கு பாக்ஸ்லாம் போட்டு அதை வந்து கிஃப்ட் பண்ணோம். அந்த வீடியோ இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மற்றதுலேருந்து. இது ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசின் பிரிண்டிங்கில் பண்ணது. இதுவும் சரி இதுவும் சரி. ஓகே. இது ரெண்டுமே வந்து ரெசின் பிரிண்டிங்கில் பண்ணது. அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஃபினிஷ் கிடைக்கும். ஃபேஸ்லேருந்து எல்லா பார்ட்ஸுமே சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இது ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. இவருக்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தலைவர் மாதிரி இது வந்து FDM-ல தான் பண்ணது. என்ன கொடுக்கணும்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேஜர் சார். ஓகே. அதுக்கு அடுத்தது கல்யாணத்தில் எதனா சைடாக திரும்பி நின்றுருப்பாங்க, எதனா ஒரு அந்த மாதிரி போஸஸ்லாம் இருக்கும்ல, அந்த போஸ்ட்லாம் வச்சு நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும். அவங்க சரியாக ரீக்ரியேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வரைஞ்சிரும். வரைஞ்சிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ சேஞ்சஸ் நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புறீங்கன்னா அதையும் நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் அதை வந்து தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வராமலே கூட நீங்கள் அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் இந்த சேஞ்சஸ் அனுப்பிச்சா போதும். நீங்கள் ஆமாம், அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். அது ப்ராப்ளம் கிடையாது, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆமாம். வெயிட்டும் அவ்வளோ இல்லை, வெயிட் வெயிட் கிடையாது. இப்போ நீங்கள் கல்லில் பண்ணுறதுக்கும் இதுக்கு பண் இதில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவர் யார்? ஹீரோ. அந்த இல்லை அந்த டிசைனர் தான் அவர். யார்? அவர் தானா? காய்ஸ் பாருங்க, இந்த ஹீரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறாங்க பாருங்க. அப்படியே ஃபோக்கஸ். அது ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது போயிட்டு இருக்கு. ஒரே போஸ்ல நிக்கும், அது வந்து வேற ஒரு போஸ்ல மாத்த முடியாது. ஆனா நம்ம இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்க்கும் மாற்ற முடியும். ஓ, இப்போ நம்ம போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நாங்கள் தனித்தனி பார்ட்ஸாக கொண்டு வரோம். இது ஒரு கால் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து உட்கார வைக்கலாம், இப்படி உட்கார வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். நீங்கள் ஓ ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ தலை அதெல்லாம் தனித்தனியாக நம்ம செஞ்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கும் போது அது வேறு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கூட இருக்கிற மாதிரி சம்வன் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல, அவங்க இல்லாத குறையை நம்ம வந்து நம்ம மனசை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தம்பி கூட பிறந்த தம்பி இல்லை,
சம்திங் ஃப்ரெண்ட் இல்லை அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்தவங்களாம் சொல்கிறது இப்போ இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த பாதமே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும். ஓகே, இதிலே வந்து நம்ம வந்து வாய் அசைக்கிற மாதிரியும் கொண்டு வரலாம். நம்ம இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அவங்களுடைய வாய்ஸ்லாம் இருந்துட்டு நம்ம பேசுகிற மாதிரி முயற்சிகளும் நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். இதுலேயே வந்து ஸ்டாச்சுவை பேசுகிற மாதிரி பண்ணுறீங்க? ஆமாம், அதுவும் வந்து ஒரு முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாச்சுவை பேச வைக்கிறது ரொபோட்டிக்ஸ் நிறைய டெக்னாலஜி டிபெண்டான நிறைய ஒர்க் நிறைய பண்ணி நிறைய விஷயங்கள் என்ன ப்ரோ பிரம்மாண்டமாக சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. காய்ஸ் இது யாருன்னு தெரியுதா? என் தலைவர் எல்லாம் மஸ்தான். இதுக்கு தான் இந்த பாட் பாட்டாக பண்ணிட்டுருக்கோம்ல. ஓகே, தலைவருக்கு தலைவருக்கு தான் வந்து ஃபுல் ஸ்டாச்சு நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட் பண்ணுறது அவர் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான். பாருங்க, எலான் மஸ்க் பார்த்தா கூட சந்தோஷப்படுவார். ட்விட்டரில் கொஞ்சம் டேக் பண்ணிடுறோம், அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். பாடி இது வந்து பாடி. ஓகே, ஆக்சுவலாக இன்னும் இப்படி வரும். அது பாட் பாட்டாக இருக்குது. இன்னும் பாட் பாட்டாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது நம்ம சும்மா சாம்பிளாக போட்டது. இது ஃபைல்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுத்து தான் போட்டோம். அப்படியே எக்ஸாக்டாக வந்துருக்கு. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. நம்ம இவங்களெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஐயாவை செய்யலைன்னா எப்படி செஞ்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தோ பேன். இவர் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து 3D பிரிண்டர்ஸ் வச்சுருக்கவங்களும் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஓகே, லித்தோ பேன் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி வந்து லைட் வச்சிங்கன்னா ஓகே, இது வந்து க்ளோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கிறது நீங்கள் லைட்டு பின்னாடி இருக்கும்போது இப்படி மாறிடும். ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ இதெல்லாம் காமிச்சிங்களே, என்ன இதே மாதிரி ஒரு ஸ்கேட்ச் போட்டு தர முடியுமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். என்ன மாதிரி வருமா? வருவா, நீங்கள் தான் சொல்லணும். சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பிரதர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் காமிச்சாரு. சரி, என்ன மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் தான் ஸ்கேன் பண்ணுவீங்களா? ஸ்கேன். ஓகே, இது வந்து டைரெக்டாக வந்தால் தான் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவீங்க? டைரெக்டாக வந்தால் தான் இது பண்ணி முடியும். ஓகே, இது இமேஜ் அனுப்பினா அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, என்ன வந்து ஸ்கல்ப் பண்ணுறீங்களே, அதாவது யூனிக்காக ஏதாவது பண்ணுங்க எனக்கு. யூனிக்கானா உங்களுக்கு சூப்பர்மேன் மாதிரி உங்களுக்கு சூட் வந்துடுவா? சூப்பர்மேன்னா பேண்ட் மேலே ஜெட்டி, மூஞ்சி மேலே அதெல்லாம் வேணாம். வேறு ஏதாவது என்ன பண்ணலாம்? அந்த ஷீல்டு வச்சுருப்பாங்களே அவங்க, யார் ஷீல்டு யாரா? கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா பண்ணலாமா? பண்ணிட்டு ஓகே. கேப்டன் ஃபேஸ் என் ஃபேஸ் இருக்கணும், பாடி வந்து நல்லா பயங்கரமாக சுத்தா. அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது. ஆகா ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. கீழே வந்து டின்டோன் நேம் போட்டுருங்க, அது கீழே பட்ஜெட் ஆஃப் சென்னைன்னு போட்டுருங்க. கண்டிப்பாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஓகே பண்ணுங்க பார்ப்போம். கண்ணு கண்ணு கொஞ்சம் பெருசா, காது கொஞ்சம் கம்மியா, கொஞ்சம் பெருசு பண்ணு, பெருசா பெருசா பண்ணு, மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணு. சரி, நான் என்னோட சிலையை அப்படியே வடிக்கிறாங்க, எப்படி வடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன ப்ரைஸ் வரும்? இதுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இமேஜ் வந்து மாறும், டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் பொறுத்து நம்ம தான் அது கெஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகும். எஃப்டிஎம் பிரிண்டர் சார், இந்த எஃப்டிஎம் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் ஃபிலமெண்ட்டு, பிஎல்ஏன்னு சொல்லுவோம் அதை. இது பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இது வந்து நூல் சுத்துற மாதிரி தான். இந்த நூல் சுத்துற மாதிரி ஒரு அந்த ஷேப்புக்கு வந்து ஹீட் பண்ணி இந்த ஃபிலமெண்ட்டை வந்து ஹீட் பண்ணும். இப்போ ஒரு 210 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுது. இப்போது ஹீட் பண்ணி அதை உருகி ஊற்றிட்டுருக்கு. எங்கள் அப்பா வந்து 100வது ஆண்டு பிறந்த நாள் வருது இப்போது. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, அமுச்ச உடனே அடுத்தது ஒரு இமேஜ் அனுப்புகிறாங்க. அந்த இமேஜ் பார்க்கும்போது தத்ரூபமாக எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஒரு இதில் இது பார்க்கும்போது இப்போ இங்கே பார்க்கும்போதே எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒரு அந்த இது வருது. அது ஏதோ கடவுள் தள்ளு இந்த இடத்துல பாடியில் எட்டுன்னு எங்களை விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த சிலையை நல்லா அருமையாக சேர்த்து தராங்க. இந்த தம்பியெல்லாம் நல்லா செய்கிறாரு. சரியான இடத்த தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். சரியான இடம் அது. நாங்கள் சிலை செய்யணுன்னா பெரிய பட்ஜெட் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். இப்போ எங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் இவங்க பண்ணித்தராங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்னொரு 10-15 நாள் இந்த சிலையை வாங்கிட்டு போய் நிறுவிடுவேன். எங்கள் ஊரில் அனகாபுரத்தில் நிறுவி அதுக்கான ஒரு விழா ஒன்று செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மன திருப்தியாக இதை நாங்கள் வாங்கி போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த நம்மளோட ஸ்டாச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமில் டைம் இல்லாததுனால வந்து அந்த ஸ்டாச்சு ரெடி பண்ணி வாங்க முடியாது, டிசைன் போட்டு அது பிரிண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் என் தம்பியும் வந்திருக்கோம். நம்மளோட ஸ்டாச்சு எப்படி வந்திருக்கு, என்ன டிசைனில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஸோ எல்லாம் என்ன ரெடி ஆகிடுச்சா? நம்ம ஸ்டாச்சு ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் எப்படி? கேப்டன் அமெரிக்கா எப்படி இருக்கான்? கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருக்காரு. அப்படியா? மக்கள் தான் நம்புவாங்க. ஸோ என்ன அப்படியே பயங்கரமாக பல்கா செம்மையாக காமிச்சிருக்கேன். எங்கே காட்டுங்க, எங்கே பார்க்கலாம் நம்மள்ட? ஆ வாங்க. அட்டே, வாவ், சூப்பர் ப்ரோ.
கைஸ் பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ இதுதான் நான் என்னோடய ஃபேஸை போட்டு நான் வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பயங்கரமாக ஒரு மாதிரி பாடியெலாம் பில்ட் பண்ண மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, அழகாக ஆகிடுச்சு. A few moments later. இவங்க கோல்டன் கலரில் இல்லாமல் கலரிங்லையும் கரெக்ட் பெயிண்டிங்லாம் பண்ணித்தராங்க. அது பண்ணித்தர முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். பண்ணிட்டீங்களா ப்ரோ? அதுவும் பண்ணிட்டீங்களா? அதை காட்ட முடியுமா? இங்கே பாருங்கள் கைஸ், பார்த்தீங்களா தெரிதா? என்னோடய தாடி, மீசை, கண்ணு, என்னோடய பாருங்கள் தங்க கம்பல் வேறு, தெரியுதா? வேறு லெவலில் டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. இங்கே டின்டோ, பட்ஜெட் ஆஃப் சென்னை, ஸோ எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். வேற லெவல். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், டியர் ஒன்ஸ் இந்த மாதிரி யாருக்காது இதே மாதிரி ஸ்டாச்சு பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பாக நம்ம பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னையிலேயே வந்து இந்த மாதிரி வேறு எங்கேயும் வீடியோவும் பார்க்க மாட்டீங்க, ஷாப்பும் உங்களால் வேறு எங்கேயும் யூடியூப்பில் தேடினாலும் கிடைக்காது. ஸோ ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ பிரதர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க தான் பிரதருக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து பிரதர்கிட்ட கால் பண்ணி என்ன நீட்ஸோ அதை சொன்னீங்கன்னா அவர் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ டின்டோ, டாடா பாய், சீ யூ அண்ட் டேக் கேர்.